அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீட்கிபில் பார்க்க இருப்பதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பிலை வழிவந்திருக்கின்ற பேட்டையின் திரைப்படமானது உலகளவில் பத்தாவது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதை போன்று இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டுமாயின் இன்னும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்திப்புதல் வேட்டையின் திரைப்படமானது பத்தாவது நாளிலே தமிழ்நாட்டில் நான்கு கோடியே பத்து லட்சம் ரூபாயும் பத்து நாளும் சேர்த்தவாறு நூறு கோடியே இருபது லட்சம் ரூபாயின வசூல் இருக்கின்றது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே பத்தாவது நாளில் எண்பத்தைந்து லட்சம் ரூபாயையும் பத்து நாளும் சேர்த்தவாறு பத்தொன்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாயனை வசூல் இருக்கின்றது கேரளாவிலே பத்தாவது நாளில் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயும் பத்து நாளும் சேர்த்தவாறு பதினாறு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாயின வசூல் இருக்கின்றது கர்நாடகவிலே பத்தாவது நாளில் எழுபது லட்சம் ரூபாயினு பத்து நாளில் சேர்த்த வாரம் இருபத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினு இருக்கின்றது வட இந்தியாவிலே பத்தாவது நாளில் முப்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் பத்து நாளும் சேர்த்தவாறு ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாயின பசுட்டை இருக்கின்றது இந்திய அளவில் வேட்டையன் திரைப்படமானது பத்தாவது நாளில் ஆறு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் பத்து நாளும் சேர்த்தவாறு நூற்றி அறுபத்தாறு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாயினோ பசுற்றை இருக்கின்றது வெளிநாடுகளிலே பத்தாவது நாளில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினையும் பத்து நாளும் சேர்த்தவாறு எண்பத்தொரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயினோ பஸ்ச்சை இருக்கின்றது இதற்கெனங்க உலகளவில் அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வேட்டையன் திரைப்படமானது பத்தாவது நாளில் எட்டு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் பத்து நாளும் சேர்த்து வர இருநூற்றி நாற்பத்தேழு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாயின பசுட்சை இருக்கின்றது இந்த இருநூற்றி நாற்பத்தேழு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாயின வசுச்சேரிப்பதன் அடிப்படையில் ஷேராக நூற்றி முப்பத்தேழு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தியேட்டர்கள் ரைஸ் நூற்றி அறுபத்தி நான்கு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் இருபத்தாறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இந்த இருபத்தாறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிர்ஷேராக புற வேண்டுமாயின் உலகளவில் இன்னும் நாற்பத்தேழு கோடி இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது எனவே இந்த தொகையினை வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்து வருகின்ற வரவேற்பின் அடிப்படையில் பார்க்கின்ற சிந்தர்ப்பதில் எவ்வாறு பார்த்தாலும் ஏழு நாட்களிலே கிடைக்கப்படுகின்ற வசூல் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்பட்டது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்